In the video, we will delete temporary files. Now, we will use the system okay, laptop, desktop, etc. Okay. Other temporary files are deleted. So, now we will use clear data, clear catch. So, this is the video. We will clear the app data, clear data, clear catch. So, mobile. So அதே மாதிரி சிஸ்டத்துல எப்படி டெம்பரரி ஃபைல்ஸ் டெலீட் பண்றது சோ அத பத்தி தான் இதல பார்க்க போறோம் சோ அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் சிம்பல கிளிக் பண்ணீங்க சேனலை போய் பாருங்க வீடியோஸ்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் சோ மொபைல் டிப்ஸும் போட்டுருப்பேன் கம்ப்யூட்டர் டிப்ஸும் போட்டுருப்பேன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வீடியோஸும் பாருங்க சோ நிறைய வீடியோஸ் இருக்கு யூஸ்புல்லான வீடியோஸ் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் சிம்பல கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்துட்டே இருக்கும் சரி எப்படி டெலீட் பண்றதுன்னு பாத்துப்போம் இதல பாத்தீன்னா 2 வேவ்ஸ் இருக்கு ரெண்டு வழி அதல ஒன்னு இப்ப பாத்துருவோம் இன்னொன்னு வந்து அடுத்த வீடியோல போறேன் அது வந்து பாத்தீன்னா Lenovo லேப்டாப் E4115 லேப்டாப்புக்கு போறேன் சோ இதல வந்து நீங்க எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி எப்படி டெலீட் பண்றது சோ அத தான் பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இதல டெலீட் பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீன்னா உங்க சிஸ்டம் ஸ்லோவா ஆயிடுச்சு அப்படினா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் சோ இது ஒரு அட்வான்டேஜ் உங்க சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும் சோ அந்த டைம் வந்து நீங்க டெம்பரரி ஃபைல்ஸ் டெலீட் பண்ண சொல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் முக்கியமா சி ஏன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சி ல தான் இருக்கும் சோ பாத்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி ல வந்து எனக்கு 62 GB தான் ஃப்ரீயா இருக்கு ஓவரால பாத்தீங்கன்னா 100 GB 62 GB தான் ஃப்ரீயா இருக்கு சோ இத பாருங்க நான் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஏறி இருக்கும் சோ எனக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் ஒரு 1 GB கூட இருக்கலாம் இல்ல ஒரு 500 MB கூட இருக்கலாம் இந்த ஜிபி நல்லா பாத்துங்க இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 62 GB தான் ஃப்ரீயா இருக்கு நான் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் இத ஷோ பண்றேன் அப்ப எவ்வளவு ஜிபி ஃப்ரீயா இருக்குன்னு பாப்போம் சோ எப்படி டெலீட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் விண்டோஸ் பட்டனையும் ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ரன் கமாண்ட்னு சொல்லுவாங்க விண்டோஸ் பட்டனையும் ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா ரன் கமாண்ட் வரும் சோ இதல பாத்தீங்கன்னா TEMP TEMP டெம்பரரி தான் ஷார்ட்ன் ஃபார்ம்ல TEMP னு போட்டுறேன் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க ஓகே னு கொடுத்தினா உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய காட்டும் சோ எனக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 87 ஃபைல் காட் இருக்கு சோ இதுல இருக்குது பாத்தீங்கன்னா எல்லாமே டெம்பரரி ஃபைல்ஸ் என்ன டெம்பரரி ஃபைல்ஸ் னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிரலாம் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் னு சில தான் வரும் சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தான் சேவ் ஆகும் சோ அதுக்கு அடுத்து நீங்க எதனா வர்க் பண்றீங்கனா அதோட டெம்பரரி ஃபைல்ஸ் உங்க லேப்டாப்ல என்னென்ன டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க தான் வரும் சோ அதுக்கு தான் நீங்க விண்டோஸ் பட்டனையும் ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு ரன் கமாண்ட் ஓபன் ஆகும் அங்க வந்து TEMP டெம்ப் னு டைப் பண்ணோம் ஓகே கொடுத்தினா இந்த ஃபைல்ஸ் ஓபன் ஆகும் சோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கறாங்க பாருங்க TEMP ஃபைல் டெம்பரரி ஃபைல் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் SQM ஃபைல் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் தான் சோ இது எல்லாமே பண்றதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க ஃபுல்லா செலக்ட் ஆயிடும் டெலீட் பண்றேங்க நான் டெலீட் னு கொடுக்கறேன் டெலீட் னும் கொடுக்க கூடாது எப்பமே நாம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டெலீட் குடுக்குறேன் சோ இத பத்தியும் ஒரு வீடியோ போடுறேன் ஏன் ஷிஃப்ட் டெலீட் குடுக்குறோம் அப்படினு சொல்லிட்டு சோ பாத்தீங்கன்னா 2 திஸ் னு கொடுத்துட்டு கண்டினியூ னு கொடுத்துறேன் சோ பாத்தீங்கன்னா சைஸ் இஷ்யூ ஆகுச்சு சோ அதுக்குள்ள போயிடுச்சு சோ இது க்ளோஸ் பண்றோம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபைலுமே டெலீட் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து இது ஒரு வே இதுல இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டோம் சோ திரும்ப என்ன பண்றீங்க விண்டோஸ் பட்டன் ஆர் பட்டனும் பிரஸ் பண்ணீங்க percentage first percentage symbol கொடுத்துங்க percentage அதுக்கு அப்புறம் TEMP percentage திரும்பவும் சோ இந்த லேப்டாப்ல இது ஓகே percentage கொடுத்துட்டேன் TEMP percentage நல்லா பாத்துங்க கமெண்ட் percentage TEMP அதுக்கு அப்புறம் திரும்பவும் percentage கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க சோ இதுல ஒரு ஃபைல்ஸ் வரும் இதுல பாத்துங்க மொத்தம் 183 ஃபைல் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் தான் எல்லாமே சோ பாருங்க உங்களுக்கு நிறைய இருக்கும் டெம்பரரி ஃபைல்ஸ் இதுவும் ஃபுல்லாவே டெலீட் பண்ணிங்க கொடுத்துட்டு ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஷிஃப்ட் டெலீட் சோ பாத்தீங்கன்னா கண்டினியூ பாருங்க 184 MP 184 MP வந்து இப்போ நம்ம டெலீட் பண்றோம் நமக்கு வந்து ஃப்ரீயா ஆயிடும் நம்மளோட ஸ்டோரேஜ்ல இருந்து சோ பாத்தீங்கன்னா இது மட்டும் நின்னுச்சு கொடுத்து பாப்போம் ஒரு மூணு ஃபைல் மட்டும் இருக்கு டெலீட் ஆகலனா விட்டுருங்க சோ நான் விட்டுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ளியும் சரி டெம்பர் இப்போ TEMP னு கொடுத்தோம் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபைல் நிக்கும் ஏன் நிக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அந்த புரோகிராமை நீங்க ஓபன் பண்ணி இருப்பீங்க அதனால அந்த அதை வந்து டெலீட் பண்ண முடியாது
அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து டெலிட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப் கொடுத்ததில் ஒரு ஃபைல் நிற்கல, இதில் மட்டும் ஒரு மூணு ஃபைல் நிற்குது. இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு டெலிட் ஆகலை. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்ட உடனே, சிஸ்டத்தை ஆன் பண்ணுறங்க, ஆன் பண்ண உடனே இந்த டிஎம்பி ரன் கமெண்டில் போயிட்டு டிஎம்பி டைப் பண்ணி அதில் இருக்கிற ஃபைல்லாம் டெலிட் பண்ணுங்கள். அப்புறம் பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் அதில் இருக்கிற ஃபைல்லாம் டெலிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஃபைலுமே டெலிட் ஆகிடும், ஒரு ஃபைலும் இதேமாரி இருக்கவே இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நேரம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த மூணு ஃபைல் மட்டும் ஒர்க் ஆகலை. ஸோ இதனால் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இருங்க, உங்களுக்கு அந்த லோக்கல் டிஸ்கையும் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்துங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 62.0 GB இருந்தது, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 62 GB இருந்தது. இப்போ பாருங்கள் எனக்கு 100 MB கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு, 62.1 GB இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 100 MB 200 MB கிட்டே எனக்கு ஃப்ரீயாக இருக்கு. ஸோ இவரும் 200 MBக்காக எதுக்கு இப்படி பண்ணோம் அப்படின்லாம் கேட்காதீங்க. இது வந்து எனக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் யூஸ் தான் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு சில யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்படி வருது. இதுவே நீங்கள் நான் நிறைய என்னோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவேன், நிறைய டெய்லி அன்இன்ஸ்டால் பண்ணுவேன் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோட லேப்டாப் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே 1 GB தாராளமாக வரும் இந்த டெம்பரரி ஃபைல்ஸு. ஸோ 1 GB ஒரு நாளைக்கு 1 GBனா 1 வீக்கில் கால்குலேட் பண்ணிக்கலாம், 7 நாள் 7 GB. ஸோ 7 GB வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ எப்போ பண்ணலாம், இந்த டெம்பரரி ஃபைல்ஸை வந்து எப்போ டெலிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுறேங்க. ஸோ திரும்ப ஒரு தடவை கமெண்ட் மட்டும் சொல்லிடுறேன், விண்டோஸ் பட்டனையும் ஆர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, டிஎம்பின்னு கொடுத்துங்க, கொடுத்தோன்னைக்கு ஓகே கொடுத்துங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் விண்டோஸ் ஆர் பட்டன் கொடுத்துங்க, பர்சன்டேஜ் சாரி பர்சன்டேஜ் டிஎம்பி பர்சன்டேஜ். ஸோ இது ரெண்டுவே தான், இது உள்ளேயும் போய் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ இது எல்லாமே டெலிட் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு மெமரி சேவ் ஆகும், உங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பண்ணிட்டு ஒன் டைம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் கூட பண்ணிக்கங்க. இல்லை ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு பரவாயில்ல, எந்த ப்ராப்ளம் இல்லை. இது ரெண்டுத்தையும் டெலிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெமரி சேவ் ஆகும், முன்னையோட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வரேன், அடுத்த வீடியோவில் வந்து இப்போ கொடுத்த லினோவா U411 ஃபைல் லேப்டாப்பில் வந்து எப்படி டெம்பரரி ஃபைல்ஸை டெலிட் பண்ணுறது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதேமாரியே டெலிட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனும் இருக்காங்க, இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.